இந்திய திரையுலகில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டுக்கான படங்களுக்கான தேசிய விருது வந்து பார்த்திங்கன்னா நேற்று அறிவிக்கப்பட்டது இதற்காக சில தமிழ் படங்களும் தேர்வு செய்யப்பட்டன ஆனால் எதிர்பார்த்த எந்த படங்களுமே விருது கிடைக்காம போயிடுச்சு தேசிய விருதுக்காக பல தமிழ் படங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு ஆனால் அதில் சில படங்களுக்கு மட்டுமே விருதுகள் கிடைச்சிருக்கு நான் ஃபீச்சர் ஃபிலிம் வகையில் சிறந்த படிப்பினைக்கான படத்திற்கான விருதை சிற்பிகளின் சிற்பங்கள் அப்படின்ற படம் வந்து பெற்றிருக்கு சிறந்த தமிழ் படத்திற்கான விருதனை வந்து கடைசி விவசாயி படம் பெற்றிருக்கு இந்த படத்துல விஜய் சந்திதம் நடித்திருந்தாரு இந்த படத்தை எம் மணிகண்டன் வந்து இயக்க எல்லாருக்குமே தெரியும் முழுநில திரைப்படத்துல சிறந்த படத்திற்கான விருதை வந்து இரவு நிழல் திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பெற்றிருக்காங்க இந்த படத்தினை பார்த்திபன் இயக்கிருந்தாரு நான் லீனியர் வடிவில் உருவான இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல ஹிட் ஆச்சு ஸ்ரேயா கோஷல் இந்த படத்துல மாயவா சாயவா அப்படின்ற வந்து பாடிருந்தாங்க அந்த படத்துக்காக இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவார்டும் வாங்கியிருக்காங்க குறும்படத்திற்கான சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதனை ஸ்ரீகாந்த் தேவா பெற்றிருக்காரு இந்த விருது பார்த்தீங்கன்னா அவருக்கு கருவறை அப்படின்ற படத்துக்காக கிடைச்சிருக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதுனை பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் பெற்றிருக்காரு புஷ்பா படத்தை நாயகனா நடித்ததற்கு இவருக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் புஷ்பா படத்தின சுகுமார் தான் இயக்கியிருந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று அல்லு அர்ஜுனை கட்டி தழுவி பயங்கரமா என்ஜாய் பண்ணார்ன்னே சொல்லலாம் சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது பாத்தீங்கன்னா புஷ்பா படத்திற்காக ஸ்ரீ பிரசாத்துக்கும் கிடைச்சிருக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருதினை ஆலியா பட் பெற்றிருக்காங்க கங்குபாய் கந்தியவாடி அப்படின்ற படத்துக்காக இவங்களுக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு மின்னி படத்திற்காக கிருத்தி சரோனுக்கும் சிறந்த நடிக்கான விருது கிடைச்சிருக்கு ஆஸ்கார் விருது வாங்கிய ஆர் 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 திரைப்படத்திற்கு மொத்தம் அஞ்சு தேசிய விருதுகள் கிடைச்சிருக்காது என்ன பாத்தீங்கன்னா சிறந்த நடன கலைஞருக்கான விருது சிறந்த சண்டை காட்சிகளுக்கான விருது சிறந்த ஸ்பெஷல் எஃபெக்டுக்கான விருது சிறந்த பின்னணி இசைக்கான விருது சிறந்த பிரபலமான படத்திற்கான விருது சிறந்த பின்னணி பாடலுக்கான விருது அப்படின்னு சொல்லி ஆறு விருதுகளை வந்து ஆர் 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 படம் வந்து திரைப்படம் தட்டி செல்றதுன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தமிழில் வெளியாயிருந்த இன்னும் சில படங்களும் தேசிய விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்டன குறிப்பாக சொல்லப் போனால் ஜெய்பிம் கர்ணன் உள்ளிட்ட படங்களுக்கு விருது கூட படம் எதிர்பார்க்கப்படுது எதிர்பார்க்கப்பட்டது அப்படி எந்த விருதுமே ரசிகர்கள் எதிர்பார்த்த படங்களுக்கு கிடைக்காத ரசிகர்கள் ஏமாற்றம் அஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு தான் கிடைக்கும்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி முடிவு எடுத்ததுனால தமிழ் படங்களுக்கு மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணாமல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க குறிப்பாக போனால் ஜெய்பீம் படத்துக்குலாம் அவார்டு கொடுக்காது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஏழப்பண்ணு சொல்லலாம் ஏன்னா அந்த படத்தோட டெடிகேஷன் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சூர்யாவாக இருக்கட்டும் மணிகணனாக இருக்கட்டும் வேற எல்லாம் நடிச்சிருப்பாங்க தமிழ் படத்துக்கு ஏன் வந்து இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஃபுல்லாக தெலுங்கு படத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சொல்லி எல்லாமே சர்ச்சையை கிடைப்பிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரிபுரால் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு அவார்டு கொடுத்துருக்காங்க அது எந்த நடைப்படையில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இப்பவுமே எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி தெலுங்கு படத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே பாலிவுட் பக்கமும் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு அவார்டு தான் கிடைச்சிருக்கு எதுக்காக இந்த வாட்டி இந்த மாதிரி ஜூரிஸ்லாம் அந்த மாதிரி பண்ணாங்க சொல்லி இப்போவுமே வந்து ரசிகர்கள்லாம் கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க ஆனாலும் கூட ஓகே நம்ம நேஷனல் அவார்டுனாலே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனா ஆஸ்கார்லேயே நடக்குது நேஷனல் அவார்டு நடக்காதா பாலிட்டிங்னு சொல்லி எல்லாமே பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி பார்த்திபன் படத்தோட இரவு நிலுக்கு அவார்டு வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா அந்த பாட்டுக்காக கிடைச்சது வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது அந்த படம் எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இட்டாச்சு அது எந்த அளவுக்கு கஷ்டமாக எடுத்துருப்பாங்கன்னு எல்லாருமே தெரியும் இப்படி போயிட்டு இருக்கும்போது தமிழ் சினிமாவுக்கான கரெக்டான அங்கீகாரம் வந்து இந்த தேசிய விருதில் கிடைக்கலன்னு சொல்லி எல்லா ரசிகர்களுமே புலம்பிட்டு இருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ட்ரெண்டிங் ஜூ சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்